إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பு, தனிமையில் இறைவனை அஞ்சுதல். தனிமையில் இறைவனை அஞ்சுதலை பற்றி அல் குர்ஆன் கூறக்கூடிய சில முக்கியமான செய்திகளை, வசனங்களை நாம் பார்க்கலாம். உண்மையில் நமது ஈமானை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமாக தனிமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் வந்து கேட்கிறார்கள், அதாவது நான் முனாஃபிகா இல்லையா, நான் நயவஞ்சகனா இல்லையா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை பற்றி கேட்கின்ற போது அவர்கள் சொன்ன முக்கியமான விடயம் என்னவென்றால், அதாவது வெளிப்படையிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள், நல்லமல்கள், இபாதத்துகள், அவற்றை நீங்கள் தனிமையிலும் செய்யும் போது, தனிமையிலும் அந்த இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செய்யும் போது, அதாவது நீங்கள் ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன் அல்ல என்பதை எடுத்துரைக்கக்கூடிய பெரும் சான்றாக அது இருக்கிறது. எனவே ஒருவருடைய தனிமையில் அவர் எந்த அளவு அல்லாஹுவை அஞ்சுகிறாரோ, அல்லாஹுவை பயப்படுகிறாரோ, அதுதான் அவரது ஈமானுக்குரிய அளவுகோலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் பார்ப்போம், அல்லாஹு தஆலா ஒருவரை பரிசோதிக்கக்கூடிய இடமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. மறைவில் இறைவனை அஞ்சுகிறானா என்ற பரிசோதனை ஒவ்வொரு மூமினுக்கும் நிச்சயமாக இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு மூமினையும் அதில் பரிசோதிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தின் 94வது வசனமாக சொல்கின்ற போது சொல்கிறான், மறைவில் அவனை யார் அஞ்சுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிவதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது எஹ்ராமோடு இருக்கும் போது வேட்டையாடக்கூடாது என்ற அந்த சட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது அந்த தொடரிலே இதை சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இவ்வாறான பரிசோதனைகள் மூலம்தான் ஒருவன் மூமின் என்பதை அறிய வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கூலி வழங்கப்படுவதற்காக அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களது செயல்களை கொண்டுதான் அல்லாஹ் கூலி வழங்குவான். அவருடைய எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் அங்கே இருக்கின்றது. அப்ப எனவே இவ்வாறு அல்லாஹு தாலா பரிசோதிப்பது அவர்களுடைய செயல்களுக்கு அங்கு என்ன செய்யப்படும், அல்லாஹ்விடத்திலே தீர்ப்பு வழங்கப்படும். நறுமை சகோதரர்களே, நீங்கள் அல் குர்ஆனை புரட்டி படியுங்கள். 21வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹு தாலா பயபக்தியாளர்களை பற்றி சொல்லும் போது சொல்கிறான், பயபக்தியாளர்கள், முத்தகீன்கள், அவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் போது அவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுவார்கள், இன்னும் அவர்கள் அந்த இறுதி வேலையை குறித்து பயந்து கொண்டும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவங்க தனிமையிலே அந்தரங்கத்திலே அல்லாஹுவை அஞ்சுவார்கள், இன்னும் இறுதி வேலையை குறித்தும் அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான்.
அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நட்போதனைகள் யாருக்கு பயனளிக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது 35வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவர் மறைவிலும் தங்கள் இறைவனை அஞ்சி தொழுகையை நிலைநாட்டி வருவார்களோ அவர்களையே நீ எச்சரிக்கை செய்வீர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பாருங்க, அப்ப நட்போதனை வந்து யாருக்கு பயனளிக்கும், அப்ப யாருக்கு நட்போதனை செய்யுமாறு அல்லாஹ் பணிக்கிறான் என்று சொன்னால், எவர்கள் தங்கள் இறைவனை மறைவிலே அஞ்சி தொழுகையையும் நிலைநாட்டி வருகிறார்களோ அவர்களையே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், 36வது அத்தியாயம் 11வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது, நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி யார் மறைவாகவும் அர் ரஹ்மானுக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களைத்தான் அத்தகையவருக்கு மன்னிப்பும் மகத்தான நட்கூலியும் உண்டென்று நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப யாருக்கு இந்த நற்செய்தி, யாருக்கு நட்கூலி, இந்த மகத்தான நட்கூலியும் நற்செய்தியும் யாருக்கு என்று சொன்னால், அப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் மறைவில் ரஹ்மானை அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும், அவர்களுக்குத்தான் இது என்ன செய்யும், பயனளிக்கும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், மன்னிப்பும் மகத்தான நட்கூலியும் அவர்களுக்கு இருக்கிறது. நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி மறைவாகவும் அர் ரஹ்மானுக்கு அஞ்சி நடக்கின்றார்கள். எனவே உண்மையில் இந்த சிறந்த பண்புகள் குடிகொள்வது மறைவில் அந்த ரஹ்மானை அஞ்சக்கூடியவர்களுடைய உள்ளங்களில் தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான நட்கூலியும் இருக்கிறது என்பதற்கு நாம் மேலே ஊதி காட்டிய, மேலே குறிப்பிட்ட அந்த வசனம் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற அருமை சகோதரர்களே, மறைவில் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய மகத்தான பரிசென்ன, அவர்கள்தான் அதாவது சுவர்க்க வாக்களிக்கப்பட்டவர்கள், சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்கிறான் 50வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்திலே, இவர்கள் மறைவிலும் அர் ரஹ்மானை அஞ்சி நடந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அவனையே முற்றிலும் நோக்கி அவனையே முற்றிலும் நோக்கிய இதயத்துடன் வருவோருக்கும் இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மறைவில் அர் ரஹ்மானை அஞ்சி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும், அதே போன்று முற்றிலும் அந்த இறைவனை நோக்கிய இதயத்தோடு வரக்கூடியவர்களுக்கும் தான் இந்த சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் அந்த மகத்தான சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டுமென்றால், நாம் தனிமையில் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இறைவனை நோக்கிய உள்ளமாகவே நமது உள்ளம் இருக்க வேண்டும். நமது எல்லா காரியங்களிலும், அனைத்து காரியங்களிலும் நாம் ரப்பை முன்னோக்கக்கூடியவர்களாக, நமது உள்ளம் இறைவனை முன்னோக்கக்கூடியதாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தி 6479வது நிலை இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தனது நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் அல்லாஹு தஆலா 7 பேருக்கு நிழல் வழங்குகிறான். அல்லாஹு தஆலா நிழல் வழங்க காத்து கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, அதிலே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியவர்கள் நீங்க எடுத்து பாருங்க, தனிமையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் வடிப்பவர். அல்லாஹு தஆலா சொல்கிறான், தனிமையில் இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாக என்ன செய்யக்கூடியவர்கள், கண்ணீர் வடிப்பவர்கள். இவர்களுக்கும் இந்த மகத்தான சிறப்பு இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, உண்மையில் நாம் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கண்ணீர் வடித்திருக்கின்றோமா, இந்த இபாதத்தை நமது வாழ்வில் நானும் நீங்களும் செய்திருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று பலருடைய தனிமைகள் நன்மையில் எப்படி போனாலும் பாவங்களிலே கழிந்து கொண்டிருக்கின்றன. இங்கு எவ்வளவு பெரிய சிறப்பு உயர்வு வாக்களிக்கப்படுகிறது என்று பாருங்கள். யாருக்கு? தனிமையிலே இறைவனை நினைவு கூறக்கூடியவர்கள், தனிமையிலே இறைவனை நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு மகத்தான
ஒரு சிறந்த துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கஷியதக ஃபில் கைபி வஷஹாதா சொல்லுவாங்க. ஒரு நீண்ட துவா இது, தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓத வேண்டிய துவா. அந்த துவாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாசகங்கள் தான் இவைகள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கஷியதக ஃபில் கைபி வஷஹாதா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே மறைவிலும் வெளிப்படையிலும் உன்னை அஞ்சுவதை நான் கேட்கிறேன், உன்னை அஞ்சுவதை நான் கேட்கிறேன். இது நசாயில 1305வது எண்ணில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி. இப்போ நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும், எதை? யா அல்லாஹ் மறைவில் உன்னை அஞ்சக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக, தனிமையில் உன்னை பயப்படக்கூடியவனாக அஞ்சக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, உண்மையில் ஒருவர் தனிமையிலே இறைவனை அஞ்சும் போது, பயப்படும் போது, அதைவிட ஒரு சிறப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. என்றால் அதுதான் அவர் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடம், அவரது ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடம். அந்த இடத்தில் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் அவருக்கு வேற எந்த ஒரு சிரமமும் கிடையாது, அவருக்கு வேற எந்த ஒரு சிரமமும் இல்லை. எனவே அதுதான் அடிப்படையான, அவர் மார்க்கத்தில் தீன்ல உறுதியாக இருப்பதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு இடமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் முனாஃபிக்குகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, நயவஞ்சகர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், நயவஞ்சகர்களுடைய அடையாளங்களை நாம் பார்க்கும் போது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வெளிப்படையாக மக்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு ஃபஜ்ரும் இஷாவும் சிரமமான தொழுகைகள் என்று சொன்னார். அந்த இரு தொழுகைகளுடைய சிறப்புகளை அறிவார்களாக இருந்தால் தவழ்ந்தாவது அவர்கள் அந்த தொழுகையிலே கலந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அப்படி சிறப்பு சொல்லப்பட்ட அந்த தொழுகைகள்ல அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்கள் நினைத்தார்கள் மக்களுடைய பார்வையை விட்டு நாம் தப்பித்து விடக்கூடிய இரண்டு தொழுகைகள், மக்களுடைய பார்வையை விட்டு நாம் தப்பித்து விடக்கூடிய இரண்டு தொழுகைகள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தொழுகையை நிறைவேற்றவில்லை. மக்கள் பார்க்க வேண்டும், நபி அவர்களுக்கு முன்னால் தங்களை தொழுகையாளிகள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பகல் நேர தொழுகைகளிலே கலந்து கொண்டார்கள். ஆனால் இரவு நேர தொழுகைகளில் அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றால், அவர்கள் இறைவனுக்காக தொழவில்லை, அவர்கள் மக்களுடைய பார்வைக்காக, மக்கள் நம்மை தொழுகையாளிகள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், தொழுகையிலே பகல் நேர தொழுகையிலே கலந்து கொண்டார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது ஒரு நோயாளி கூட, சிரமப்படக்கூடிய ஒருவர் கூட இருவருடைய துணையோடு ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்வார். ஜமாத் தொழுகையில சிரமத்தோடு உள்ளவர் கூட கலந்து கொள்வார்கள். அதாவது ஜமாத்து தொழுகையில கலந்து கொள்ளாதவர்கள் யார் என்றால் முனாஃபிக்குகள் என்று அறியப்பட்டவர்கள் தான், நயவஞ்சகர்கள் என்று அறியப்பட்டவர்கள் தான் ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்ளாதவர்கள். அப்ப அது எவ்வளவு ஒரு தூய்மையான உன்னதமான ஒரு சமுதாயமாக அது இருந்திருக்கும் என்று பாருங்கள். எப்படிப்பட்ட சமுதாயம் அந்த சமுதாயம்? அதாவது தொழுகை ஜமாத்தை வந்து ஒருத்தர் தவற விடுகிறார் என்று சொன்னால் அவர் முனாஃபிக் என்றுதான் என்ன செய்யப்பட்டார், அவர் அடையாளப்படுத்தப்பட்டார். அந்த அளவுக்கு அனைவரும் ஜமாத்து தொழுகையில கூட்டுத் தொழுகையில கலந்து கொள்வார்கள். இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆச்சரியம் என்றால், மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பவர்கள், என்ன மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பவர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் தொழுகையாளிகள் கிடையாது. என்ன செய்வாங்க, மஸ்ஜிதுல போடப்படுகின்ற கூட்டங்களுக்கு மசூராக்களுக்கு வருவார்கள், ஆனால் தொழுகை கிடையாது. என்ன பாங்கு சொல்லப்படும் போது அவர்கள் வெளியேறி சென்று விடுவார்கள். இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய நிலை இது. என்ன மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பவர்களிடமே இன்று என்ன தொழுகை இல்லாத அளவுக்கு, நான் எல்லோரையும் சொல்லவில்லை, இப்படியானவர்கள் இருக்கிறார்கள். பல ஊர்களில் இப்படியானவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு கவலையான ஒரு நிலை என்று பாருங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அதாவது மறைவில் தனிமையில் ஒருவர் இறைவனை அஞ்சுவதென்பது அவரது ஈமானின் ஒரு பரிபூர்ணத்துவ ஒரு முழுமையான ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த இடம் நாம் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அறிஞர்கள் கூறக்கூடிய முக்கியமான ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி மொழியிலே குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் என்ன செய்கிறான், சொர்க்கத்துக்குரிய செயல்களாகவே செய்து கொண்டிருக்கிறான். பீமா எப்துல் இன்னாசன, மக்களுக்கு வெளிப்படையாக பார்க்கக்கூடிய அமைப்பிலே, மக்களுக்கு தெரிகின்ற அமைப்பிலே அவன் சொர்க்கத்துக்குரிய செயல்களாகவே செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இறுதியில் அவனுடைய முடிவு என்ன செய்கிறது,
அவன் நரகத்துக்குரியவனாகி விடுகின்றான். இந்த ஹதீஸை நாங்க பார்க்கும்போது அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், நறுமை சகோதரர்களே, அவர் மக்களுக்கு காண்பிப்பதற்காக வெளிப்படையாக அவர் சொர்க்கத்துக்குரிய செயல்களை செய்தாலும் அவரது அந்த தனிமை என்பது அதற்கு நேர்மாறானதாக இருந்தது. தனிமை என்பது நேர்மாறானதாக இருந்தது. அப்ப அதனாலதான் என்ன செய்கிறது, அவரது அந்த இறுதி முடிவு மோசமாக மாறுகிறது. அவரது இறுதி முடிவு மோசமாக அமைகிறது. எனவே சுபஹானல்லாஹ், ஒருவருடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்றால் அவர் தனது தனிமையை சீராக்கி கொள்ள வேண்டும். தனது தனிமை அவர் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப மார்க்கத்தில் ஒருவர் உறுதியாக நிலையாக இருப்பதற்கு மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய விடயமாக இது என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பார்ப்பதற்காக மாத்திரம் ஒருவர் தன்னை நல்லவராக காட்டிக்கொண்டு தனிமையில் மறைவில் அதற்கு நேர்மாறான நிலை என்பது ஒரு மோசமான ஒரு ஆபத்தான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லும் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்தத் தகியல் கனியல் ஹஃபி என்று சொன்னார்கள். நிச்சயமாக அல்லாஹ் எந்த அடியானை நேசிக்கிறான் என்று சொன்னால் இறைவனை அஞ்சக்கூடிய, அதே போன்று கனி தேவையற்ற தன்னிறைவான போதுமென்ற அந்த மனம் உடைய, அதே போன்று ஹஃபி மறைமுகமான அடியான். மறைமுகமான அடியான் என்றா யாரு, அவர் வந்து மக்களிடம் என்ன செய்ய மாட்டாரு, பேரையும் புகழையும் விரும்பக்கூடியவர் அல்ல. அவர் மக்களிடம் பேரை புகழை விரும்புவர் அல்ல. அவரது இபாதத்துகளை அவர் எவ்வளவு மறைவாக தனிமையிலே அமைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு அவர் அதை அமைத்துக் கொள்வார். தனது இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய விடயங்களை செய்ய மாட்டார். அந்த ஹஃபி என்று சொல்லக்கூடிய அந்த மறைமுகமானவர், மறைவானவர் என்று சொல்லும் போது அருமையான சகோதரர்களே, அவர் ஒரு சமூகத்துல ஒரு சபையில அவரு சமூகம் அளிக்கவில்லை என்றால் யாரும் அவரை பற்றி கேட்கவும் மாட்டார்கள். அதே போன்று அவர் வந்தாலும் பெரிதாக என்ன செய்ய போறதில் அலட்டிக் கொள்ளவும் மாட்டார்கள். இப்படியாக வாழக்கூடியவர்கள் அவ்வளவு என்ன செய்யறாங்க, நாங்க பல அறிஞர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் எல்லாம் எதை பயந்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பேர் கொஞ்சம் அதாவது மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுகின்ற போது அவர்கள் அந்த இடத்தையே காலி செய்து விட்டு வேறு இடத்துக்கு சென்று விடுவார்கள். அவ்வளவு பயந்தார்கள், அஞ்சினார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அதாவது நாம் தனிமையில் இறைவனை அஞ்சுவதென்பது அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான், இன்னல் லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ரும் கபீர். அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இவர்கள் மறைவில் இறைவனை அஞ்சுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பும் இருக்கிறது, வ அஜ்ரும் கபீர், அவர்களுக்கு மகத்தான கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அவர்களுக்கு மன்னிப்பு, மன்னிப்பு மாத்திரமல்ல அதே போன்ற அவர்களுக்கு என்ன மகத்தான கூலியும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அவங்க மன்னிப்பை கேட்காமலே அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்பை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது நமது தனிமையை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, தனிமையில் மறைவில் இறைவனை அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், நமது வாழ்க்கையில் நமது இபாதத்துகள்ல, அதாவது தனிமையில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எனது வாழ்வில் என்ன இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, தனிமையில் மறைவில் நான் செய்யக்கூடிய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் என்ன என்ற கேள்வியை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஹதீஸ்ல படிக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல் என்று சொன்னார்கள். ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று சொன்னார்கள். இப்ப ஃபர்துக்கு பிறகு பாருங்க, உபரியான தொழுகைகள்ல இரவு தொழுகைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு ஏன் கிடைக்கிறது என்றால், அவர் என்ன செய்கிறார், அவர் அனைவரும் தூக்கத்தில் இருக்கின்ற போது எழுந்து அவர் அந்த தொழுகையை தொழுகிறார். யாரும் அவரை பார்க்கவில்லை, யாரும் அவரை பார்க்கவில்லை. அவருடைய அந்த தொழுகை முழுக்க முழுக்க இறை திருப்திக்காக, இறைவனுக்காக. எனவே அவர் அந்த தனிமையிலே அவர் தொழக்கூடிய அந்த தொழுகை அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய, ஏன், அதுதான் சிறந்த தொழுகை. ஃபர்தான தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுவதை சிறந்தது என்று ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், அதாவது அது பலரும் பார்க்காத நிலையில் அவர் தொழுகிறார், தொழக்கூடிய தொழுகை. அவரை மஸ்ஜிதில் தொழும் போது பலரும் பார்ப்பார்கள்,
ஆனால் அவர் வீட்டில் அந்த தொழுகை, உபரியான தொழுகையை நிறைவேற்றும் போது அது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும். அப்போ அது அவர் என்ன செய்கிறார், அது அவரது இஹ்லாஸுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. அந்த தொழுகை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுவது சிறப்பானது, சிறந்தது என்று சொல்கிறார்கள். எனவே நர்மையான சகோதரர்களே, இரவு தொழுகை, அதற்காக நாம் எவ்வளவு நேரத்தை நாம் இரவு தொழுகைக்காக ஒதுக்குகிறோம் என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்கையில் நான் காணவில்லை, எனது கையால் இருளில் நான் அங்குமிங்குமாக தடவி பார்க்கின்ற போது நபி அவர்கள் அந்த மஸ்ஜிதிலே அவர்களுடைய கால்கள் சுஜூதில் நட்டப்பட்ட நிலையிலே அவர்கள் என்ன துஆவை ஓதுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சஹதிக் வ பிமுஆஃபாதிக மின் உகூபதிக் வ அஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக் என்ற துஆவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த இரவு தொழுகையில அவர்கள் இந்த துஆவை அதிலும் சுஜூதிலே ஓதிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சஹதிக், யா அல்லாஹ், உனது கோபத்தை விட்டும் உனது பொருத்தத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், உனது ரிதாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் உனது கோபத்தை விட்டும், அதே போன்று உனது அஊது பிக மின் உகூபத்திக்க, அதாவது பிமுஆஃபாதிக்க மின் உகூபத்திக், உனது மன்னிப்பை கொண்டு உனது தண்டனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ உன்னை கொண்டு உன்னை விட்டும் என்று சொன்னால், அதாவது இவ்வாறான பண்புகளை விட்டு, எது தண்டனை கோபம் என்ற இவ்வாறான பண்புகளை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த வார்த்தைகள், அதாவது நீ உன்னை புகழ்ந்து கொண்ட அளவுக்கு என என்னால் உன்னை புகழ்வதற்கு இயலாது. இதை ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையில தனிமையில சுஜூதுல கேட்கிறாங்கன்னு சொன்னாலே, நர்மையான சகோதரர்களே, இதுதான் மிக உயர்ந்த ஒரு நிலை, மிக உயர்ந்த ஒரு ஒரு சிறந்த ஒரு நிலையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், பிந்திய இரவு என்பது அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற, அல்லாஹ்விடத்தில் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்ற நேரம், அல்லாஹ் துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகின்ற நேரம். அந்த நேரம் அனைவரும் நிம்மதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற போது ஒரு அடியான் எழுந்து அல்லாஹ்விடத்திலே தொழுது பிரார்த்திக்கக்கூடிய அந்த நேரம் எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு உயர்வான நேரமாக இருக்கிறது. ஏன், அது அவரது இஹ்லாஸுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, யாரும் அவரை பார்க்க போவதில்லை, இப்படியாக அந்த அமல் அமைந்திருக்கிறது. இப்போ நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விதான், அதாவது எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள இவ்வாறான மறைவான இபாதத்துகள் என்ன, மறைவான இபாதத்துகள். நீங்கள் அந்த ஏழு பேர் நாளை மறுமையிலே நிழல் பெறுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸுடைய ஒவ்வொரு செய்தியை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொன்றும் தனிமையோடு சம்பந்தப்படும், அந்த ஒவ்வொன்றும் தனிமையோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கும். அதில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு சதக்காவை தர்மத்தை செய்கிறார், தனது வலக்கரத்தால் செய்கிறார், அவரது இடக்கரத்துக்கு தெரியாது. அந்த அளவு அவர் என்ன செய்கிறாரு, அதை இரகசியமாக செய்கிறார். அதை வாங்கக்கூடியவருக்கு மட்டும்தான் அது தெரியும், அதை வாங்குவவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ற அமைப்பில் தான் அவருடைய அந்த சதக்கா இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு, அதாவது வலதால் கொடுக்கிறார் இடதுக்கு தெரியாது என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றாங்கடா, அவ்வளவு அவர் என்ன செய்கிறாரு, அதை இரகசியமாக செய்வதை விரும்புகிறார். இன்று நமது சதக்காக்கள் எப்படி இருக்கின்றன, நாம் செய்யக்கூடிய தர்மங்களுடைய நிலை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நருமையான சகோதரர்களே, இன்று நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள், அவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் நம்மோடு மோசமாக நடந்துவிட்டால் மறுபடியும் சதக்கா செய்வதில்லை, அதுதான் நமது இஹ்லாஸ். அவன் நம்மோடு என்ன செய்கிறான், கொஞ்சம் மோசமாக நடந்து விட்டால் மறுபடியும் அங்கு அவனுக்கு சதக்கா என்பது கிடையாது. அவன் என்ன செய்யல, எனக்கு சலாம் சொல்லல, எனக்கு எழுந்து மரியாதை சொல்லல செய்யல, என்னிடம் சுகம் விசாரிக்கவில்லை, நான் நோய் விட்டிருந்தேன் நலம் விசாரிக்க வரவில்லை. அப்ப எனவே இப்படியான விஷயங்களுக்காக எல்லாம் செய்து வந்த உதவிகளை நிறுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இது உண்மையில் அவர்கள் இஹ்லாஸாக அல்லாவுக்காக செய்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது சொல்கிறான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா என்று சொல்வார். இன்னமா நுரீது மின்கும் அப்படி சொல்றாங்க அல்லாஹு தஆலா, இன்னமா நுத்இக்கும் இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாம் இறை முகத்துக்காக இறை திருப்திக்காகவே உங்களுக்கு உணவளிக்கிறோம், நாம் உங்களிடம் ஒரு ஜஸாவை கூலியோ அல்லது ஷுக்குர் நன்றி என்ற வார்த்தையோ நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை, நாம் இதனுடைய முழுமையான கூலியை முழுக்க முழுக்க அல்லாஹ்விடம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம், இதற்குரிய நிறைவான கூலி நமக்கு அல்லாஹ்விடம் தான் கிடைக்க வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது,
நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்துவிட்டு, ஒரு தர்மத்தை, ஒரு சதக்காவை செய்துவிட்டு, நீங்கள் எனக்காக துவா செய்தால் போதும், நான் நீங்கள் வேறொன்றும் செய்ய தேவையில்லை, எனக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்தால் போதும் என்று சொன்னாலும் கூட இந்த வசனத்துடைய சிறப்பிலிருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள். இந்த வசனம் சொல்லக்கூடிய சிறப்பு மிக்கவர்களிலிருந்து, அந்த வட்டத்திலிருந்து அவர் வெளியேறி விடுவார். ஏன், இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன, உங்களிடமிருந்து நாம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. இதை நாம் முழுக்க முழுக்க செய்வது இறை திருப்திக்காக, இறைவனுக்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நமது தனிமை மறைமுகமாக நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல இஹ்லாஸ் எந்த அளவு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்க பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயத்திலே அவதூறு சொன்ன நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹுன்னா அவருடைய விஷயத்திலே அவதூறு பரப்பியவர்கள், அதாவது மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரும் சம்பந்தப்படுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அவர்களுக்கு செலவு அளித்து வந்தாங்க, அவர்களுக்கு செலவு செய்து வந்தார்கள், அவருக்கு உதவி செய்தார்கள். ஆனால் அவரும் இதில் சம்பந்தப்பட்டார்னு போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன முடிவு செய்கிறாங்க, இதுக்கு பிறகு இவருக்கு உதவி செய்யக்கூடாது, இவருக்கு செலவுக்கு கொடுக்க கூடாது என்று முடிவு செய்கிறார். நேர்மையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் எப்படி இறக்குகிறான், வலா யஅத்தலி உலுல் ஃபத்ல் மின்கும் வஸ்ஆன் வரக்கூடிய அந்த வசனம், அதாவது நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு வசதி உள்ளவர்கள் உதவி செய்வதில்லை, உதவி செய்ய மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்கிறான். இந்த வசனம் இறங்கிய உடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே தனது முடிவை மாற்றிக்கொண்டார். அல்லாஹ் இம்மை மன்னிப்பதைத்தான் நாம் விரும்புகிறோம். சுப்ஹானல்லாஹ், அதற்கு பிறகு என்ன செய்யறாங்க, அப்ப தனது மகளுடைய விஷயத்தில் இவ்வாறு அவதூறு சொன்னவருடைய விஷயத்தில் கூட அல்லாஹ் வசனத்தை இறக்கியுடன் அதற்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தொடர்ந்து அவருக்கு செலவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்ற செய்தியெல்லாம் நாங்கள் படிக்கிறோம். எனவே என் அருமை சகோதரர்களே, நமது இஹ்லாஸ் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடங்கள், அந்த இடங்களில் நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பான். ஈமானுக்கான இவ்வாறான சோதனைகள் அல்லாஹ் நிகழ்த்தியே தீர்வான். எனவே என் அருமை சகோதரர்களே, நமது தனிமைகளை அதில் நாம் வாழக்கூடிய இவ்வாறான ஃபித்னாக்கள் நிறைந்த காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், நமது தனிமைகளை நாம் சீராக்க வேண்டும், நமது தனிமைகளை நாம் அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் இபாதத்துகளின் மூலம் அல்லாஹுவை நெருங்குவது இருக்கிறதே அது அவ்வளவு சிறப்பானது, அவ்வளவு உயர்வானது. அந்த தனிமையில் நாம் இபாதத்தின் மூலம் இறைவனை நெருங்குவதன் மூலம் நாம் ஈமானுடைய இன்பத்தை அடைவோம், ஈமானிய சுவையை நாம் கண்டுகொள்வோம். அப்படிப்பட்டது. நீங்கள் தனிமையில் சுஜூதிலே இருந்து அல்லாஹுடம் துவா செய்து பாருங்கள், பிரார்த்தித்து பாருங்கள், அது எவ்வளவு இன்பமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இன்பத்தை ஒருவர் அடைந்து கொள்வார். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. குர்ஆனில் நீங்க நான் ஓதி காட்டிய இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அவ்வளவு சிறப்புகளை அவர்களுக்காக வைத்திருக்கிறான். நாங்கள் பார்க்கிறோம் குர்ஆனில் ஒரு வசனம், அறிஞர்கள் சொல்வார்கள், அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அதாவது அந்த வசனம் பாவங்கள் தனிமையிலே பாவங்களில் ஈடுபட தூண்டுதல்கள், அந்த எண்ணங்கள் வருகின்ற போது, சைத்தானுடைய தூண்டுதல்கள் வருகின்ற போது இந்த குர்ஆனுடைய வசனம் தான் எமக்கு முன்னால் வந்து நிற்கும். இந்த குர்ஆனுடைய வசனம் எம்மை அந்த பாவத்திலிருந்து நம்மை தடுத்துவிடும் என்று சொல்வார்கள். அந்த வசனம் தான் சூரத்துர் ரஹ்மான்ல இடம்பெறக்கூடிய வசனம், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எவர் அந்த ரப்புடைய கண்ணியத்தை, அவனது மகாமை அறிந்து அந்த ரப்பை பயப்படுவார்களோ, அப்படி பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஜன்னதான், இரண்டு சொர்க்கங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இரு சொர்க்கங்கள் இருக்கிறது. ஏன், அவரை பாவத்தை விட்டு தடுத்தது எதுவும் இல்லை, அவருக்கு பாவம் செய்யறதுக்குரிய அந்த சூழல் அமைந்து விட்டது, அவர் தனிமையில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு அங்கு தடையாக இருப்பது ரப் அல்லாஹு மீதுள்ள அந்த அல்லாஹுவை பற்றியுள்ள கண்ணியம், அவரது உள்ளத்தில் உள்ள மகத்துவம். அந்த ரப்பின் முன்னால் நான் நிற்க வேண்டுமே, அந்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, அந்த ரப்பின் மீதுள்ள கண்ணியமும் மகத்துவம் அவர் என்ன செய்கிறது, அந்த பாவத்தை விட்டு தடுக்கிறது. எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஜன்னத்தான், இரண்டு சொர்க்கங்கள் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சூரத்து நாசியாத்துடைய கடைசியிலே சொல்லும் போது எப்படி சொல்கிறான், அதாவது அந்த ரப்புடைய மகாமை, அவனது கண்ணியத்தை
உணர்ந்து அறிந்து இவர்கள் அவனை பயப்பட்டு மனோ இச்சைகளை விட்டு, ஹவாவை விட்டு, மனோ இச்சைகளுக்கு அடிமையாவதை விட்டு தனது நஃப்ஸை தடுத்து கொண்டாரோ, இன்னல் ஜன்ன தஹியல் மௌவா, அவர்களுக்குரிய ஒதுங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நர்மையான சகோதரர்களே, நீங்க சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி வசனங்களை படித்து பாருங்கள். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறான், வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வகியாமா, அவர்களுடைய இரவு பொழுதுகள் எவ்வாறு களியுமென்றால் அந்த ரப்பை சுஜூத் செய்தவர்களாக, நின்றவர்களாக அவர்களுடைய இரவு பொழுதுகள் களியும். அது மாத்திரமல்ல, அவங்க அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா செய்வார்கள், ரப்ப நஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா என்று, நரகத்தை விட்டு அவர்கள் ரப்பிடம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இப்படி அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். எனவே நர்மையான சகோதரர்களே, நமது தனிமைகளை நாம் அதாவது இறைவனுக்கு அஞ்சி பயந்து நல்லமல்களின் மூலம் அலங்கரிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.